வெல்கம் டு ஹலோ மிஸ்டர் ஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம சூப்பரான ஆர்சி போர்ட் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து இதுமாரி வேஸ்ட்டான கார் எடுத்திருக்கேன், அதை கழட்டி நம்ம அதில் இருந்துக்கிற போர்டு மோட்ரு மட்டும் எடுத்துக்கலாம். கழட்டிடுங்க, கழட்டிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் பேட்டரிக்கு போவோம். அந்த ஒயர் மட்டும் கட் பண்ணிவிடுங்க, ரெண்டு ஒயர் தான் இருக்கும், ரெட்டு அண்ட் பிளாக்கு, அது ரெண்டுமே கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு போர்டு அந்த மோட்டர்லாம் கழட்டிடலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது, இன்னும் நிறைய வீடியோஸ் வரும், வெயிட் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கழட்டுற மாதிரி கழட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சேஃப்டியாக கட் பண்ணுங்கள், போர்டு எந்த டேமேஜ் ஆகாமல் கட் பண்ணுங்கள். கழட்டிட்டு அந்த பிளாஸ்டிக் நம்மளுக்கு தேவையில்லை, அந்த போர்டு, அந்த மோட்டர், அந்த சுவிட்ச் மட்டும்தான் தேவை. இந்த கம்பியும் தேவை, இந்த கம்பியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறங்க, க்ளூ கம் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க, இல்லைன்னா நான் போடுற மாதிரி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் டைட் பண்ணிடுறேன், இதுமாதிரி நீங்கள் டைட் பண்ணிவிடுங்க. கம்பி கண்டிப்பாக தேவை, அப்போ தான் டவர் கிடைக்கும் அதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன் எல்லாத்தையும். அப்புறம் வந்து அதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் தான் அப்படியே இருக்கட்டும். நம்ம அப்புறம் பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து தெர்மாகோல் எடுத்திருக்கேன், நீங்கள் இந்த சைஸ் எடுத்தாலும் பரவாயில்ல, பெருசாக எடுத்தாலும் பரவாயில்ல, நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க. நான் கட் பண்ணுற மாதிரி கரெக்டாக சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி கட் பண்ணிவிடுங்க, கட் பண்ணிவிட்டேன் பாருங்கள். அப்புறமா வந்து நான் இப்போ கட் பண்ணுற பாருங்கள் வீடியோவில் அது மாதிரி போட் கட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து அந்த கிராஸ் கட்டிங்கில் கட் பண்ணணும், அப்படி கட் பண்ணால் தான் நம்மளுக்கு போட் தண்ணியில் போகும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் அதை கட் பண்ணுறோம். அதுமாரி நீங்களும் கட் பண்ணிவிடுங்க, கட் பண்ணும்போது சேஃபாக கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து போட்டு சுற்றி அந்த இது மாதிரி ஒட்ட போகிறோம், க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அதை ஒட்டும் பாருங்கள், அதுமாரி ஓட்டிடுங்க நீங்களும். அதேமாரி பின்னாடியும் ஒட்டிடலாம், ஒட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஒட்டிட்டு இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இது கட் பண்ணிடலாம், ஃப்ரண்ட்டில் கட் பண்ணிவிடுங்க இதுமாரி. அப்புறம் வந்து பேக் சைட்லாம் ஷேப் அழகாக கட் பண்ணிவிடுவேன், அப்போ தான் போர்ட் பார்க்க லுக் அழகாக இருக்கும். கட் பண்ணிடுங்க, கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த போர்டு மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த மோட்ரு வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிளாஸ்டிக் தேவையில்லை, அதனால் அதை எடுத்துடலாம். எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு எடுத்துகிட்டு மோட்டர் அங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணி தான் ஓட்ட போகிறேன். ஃபெவிக்யூக்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ஃபெவிக்யூக் யூஸ் பண்ணால் தெர்மாகோல் வந்து மெல்ட் ஆகிடும், அதனால் ஃபெவிக்யூக் யூஸ் பண்ணாதீங்க, க்ளூ கன்னு யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சென்டரில் கரெக்டாக ஒட்டிட்டேன். இந்த மோட்ரு எதுக்குன்னா இதான் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணுறதுக்கு போட் கரெக்டாக வழியும் திரும்பும், அதுக்கு தான் இந்த மோட்ரு. நம்ம ஃப்ரண்ட் சைடு மூவ் ஆகிறதுக்கு வேறு மோட்ரு வைக்க போகிறோம். இப்போ தான் அந்த போர்டையும் ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போர்டு ஓட்டும்போது நான் ஒற்றை இடத்துல ஓட்டுங்க, ஓரமாக இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக ஓட்டிடுங்க. அந்த கம்பி மேல் பக்கம் இருக்கணும், அதுமாரி வச்சு ஓட்டிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம சின்ன மோட்ரு ஓட்டுறதுக்காக க்ளூ அங்கே அப்ளை பண்ணுறேன், நீங்களும் இதேமாதிரி ஓட்டிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிட்டு சின்னதாக ஒரு பஞ்சு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து ஹைட்டாக, அது எதுக்குன்னா அங்கே ஒரு மோட்ரு இருக்க போகிறோம், அந்த மோட்டர் தான் நம்மளுக்கு வந்து போட்டை முன்னாடி மூவ் பண்ணோம், அதுக்கு தான் அதை வச்சுருக்கேன். நீங்களும் அதேமாதிரி வச்சுருங்க. ஒட்டும் போது அந்த மோட்டர் இருந்து கொஞ்சம் கேப் சென்டரில் இருக்கணும், அதேமாதிரி நான் ஒட்டுற மாதிரி ஓட்டிடுங்க. இந்த மோட்டர் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது ட்ரோன் மோட்டார், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த அன்பாக்சிங் வீடியோ என்னென்னா உங்களுக்கு ஐக்கானில் இருக்க செக் பண்ணி பாருங்கள், செம ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் அந்த மோட்டர், அதுக்கு தான் அந்த மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மோட்டர் வச்சு சென்டராக ஓட்டிடுங்க. ஒட்டும் போது அதோடைய ப்ரொப்பலர் வந்து இடிக்காத மாதிரி ஒட்டுங்க. நான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள், ப்ரொப்பலர் ஈஸியாக சுற்றும், அதுமாதிரி ஒட்டிட்டு மேலேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க நல்லா டைட்டாக. அப்புறம் வந்து முன்னாடி அங்கே கேப் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கேயே ஓட்டிடலாம். நான் ஒட்டுற மாதிரி ஓட்டுங்க,
கரெக்டாக அது ஷேப் கட் பண்ணி கரெக்டாக வச்சு ஓட்டுங்க. ஒரு பக்கம் ஓட்டிட்டு அப்புறம் இன்னொரு பக்கம் ஓட்டுங்க. எல்லாமே க்ளூ கன் யூஸ் பண்ணி ஓட்டுங்க, இல்லைனா ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஓட்டுங்க. உங்களுக்கு க்ளூ கன் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ க்ளூ கன் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம பேட்டரி ஓட்டிக்கலாம். நான் வந்து ஃபோன் பேட்டரி தான் ஓட்டியிருக்கேன். இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் லைன் கரெக்டாக வச்சுருக்கேன் நான். நீங்கள் HW பேட்டரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அந்த போர்ட்லேருந்து வர சுவிட்ச் ஓட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒட்டுற மாதிரி சுவிட்ச் அந்த ஓரமாக ஓட்டிடுங்க. அப்போ தான் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு கரெக்டாக வசதியாக இருக்கும். அடுத்து வந்து இதுமாரி ஒரு பென் எடுத்துக்கோங்க. இந்த பெண்ணை வந்து நான் பாதியாக கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணிட்டு அதில் ஃபிக்ஸ் ஆகுதா பாருங்கள். கரெக்டாக மோட்டரில் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருந்தால் கொஞ்சம் கட்டினோட சாய் தெரியுதுனா டைட்டாக இருக்கும். கரெக்டாக டைட்டாக அந்த மோட்டரில் ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் ஆகணும். ஃபிக்ஸ் ஆன பிறகு இதுமாரி கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துருக்கேன், அட்டை பீஸு. இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணி பென் ஓட்டிக்கலாம். பென் ஓட்டின பிறகு தான் அது வந்து மூவ் ஆகும். அது இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பவும் சொல்லும். கரெக்டாக நம்மளுக்கு போட்டும் திரும்பும். அதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டினா அதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஒட்டியாச்சு. இது மாதிரி தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும் அது. இப்போ வந்து அடுத்து ரெண்டு குச்சி எடுத்துருக்கேன் நான். தென்னை குச்சி தான் இது, வேறு எந்த குச்சியும் இல்லை. நான் கரெக்டாக அந்த பஞ்சில் அந்த குச்சி குத்துற இடத்துல நீங்களும் குத்தி வச்சுருங்க. அப்போ தான் அது வந்து ரெண்டு பக்கம் அவ்வளோதான் போகும். லிமிட் அது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பக்கமும் இதுமாரி நான் குச்சி சொருமே சொறி விடுங்க. அவ்வளோதான் இதுமாரி இருக்கும், கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து க்ளூ கனெக்ட் பண்ணி இன்னொரு சுவிட்ச் ஓட்டிக்கலாம். இப்போ வந்து கனெக்ஷன் எப்படி கொடுத்து பார்க்கலாம். இது வந்து பேட்டரி. அப்புறம் வந்து நம்ம இது கார்லேருந்து கழட்டணும்ல அந்த செட், இது ஃபுல்லாக. அப்புறம் இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணியிருக்கு, இது மெயின் மோட்டர். அப்புறம் வந்து இதுக்கு சுவிட்சு தனியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து போர்டிலேருந்து கழட்டினது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குல்ல, அது பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து டைரெக்டாக வந்து பேட்டரியில் கொடுத்துடலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்புறம் வந்து சுவிட்சிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு பாசிட்டிவில் கொடுத்துடலாம். அப்புறம் சுவிட்சில் இன்னொரு ஒயர் இருந்து எடுத்துகிட்டு வந்து மோட்டருடைய பாசிட்டிவ் கொடுத்துருங்க. அப்புறம் மோட்டர்லேருந்து நெகட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பேட்டரியோட நெகட்டிவ் கொடுத்துருங்க. கனெக்ஷன் ரொம்ப ஈஸி தான். வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள், புரியும். நான் அது மாதிரி தான் லைன் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா வீடியோ பாருங்கள். வீடியோ நான் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஏன்னா அது கனெக்ஷன் கொடுக்குறது ஃபுட்டேஜ் என்னால் எடுக்க முடியல. அதனால தான் டயக்ராம் போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு புரியும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையாக அந்த வீடியோ ஸ்லோ பண்ணி பாருங்கள், நல்லா புரியும். சிம்பிள் கனெக்ஷன் தான். இந்த போட் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும்னு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு, சூப்பராக ஒர்க் ஆச்சு. வீடியோ பார்த்துட்டு அப்படியே போகாதீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெயின் மோட்டார் உங்கள்கிட்ட சின்ன மோட்டார்னால் நீங்கள் நார்மல் மோட்டார் கூட வைக்கலாம். அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இதோடைய ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன், அது ஐக்கானில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வேணா செம ஃபாஸ்ட் ஓடும் அந்த மோட்ரு. இன்னும் ட்ரோன்லாம் செய்ய போகிறோம் நம்ம வீடியோவில். அந்த வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கனெக்ஷன்லாம் கரெக்டாக கொடுங்க, சிம்பிள் கனெக்ஷன் தான். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் டயக்ராம் போட்டு காமிச்சிருக்கேன். டயக்ராம் வரும்போது கரெக்டாக பாஸ் பண்ணி ஸ்லோவாக பாருங்கள். கனெக்ஷன் கொடுக்கும்போது நல்லா டைட்டாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லூஸ் கனெக்ஷன் இருந்தால் மோட்டர்லாம் கரெக்டாக ஓடாது. அப்புறம் வந்து நம்ம ஜாயிண்ட்டுக்கெலாம் டேப் அடிச்சிருங்க. டேப் கண்டிப்பாக எல்லா ஜாயிண்ட்டுக்கும் அடிக்கணும், அடிச்சிருங்க. ஏன்னா தண்ணிலாம் படும், படாது. சப்போஸ் பட்டுச்சுன்னா சொல்கிறேன். அவ்வளோதான் நம்ம போட் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக.
இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இது மதர் போர்டுக்கான கனெக்ஷன் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். அவர் வந்து மெயின் மோட்டர் ஏதோ வந்து மோட்டர் வந்து போட்டை முன்னாடி தள்ளும், அதுக்கு தான் அது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லெஃப்ட் ரைட் மூவ் ஆகுதா, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம தண்ணீரை விட்டு செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ரெண்டு பக்கமும் வந்து அலோ மிஸ்டர் ஜி அண்ட் எவர் கிரீன் எழுதியிருக்கேன். எவர் கிரீன் சும்மா எழுதுனேன் நான், நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ எழுதிக்கிங்க. எவர் கிரீன் போட் நான் வந்துச்சா, அதான் எவர் கிரீன் சும்மா எழுதுனேன். செமையாக போகும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு பாருங்கள், லெஃப்ட் ரைட் மூவ் ஆகுது பாருங்கள் கரெக்டாக. இப்போ மெயின் மோட்டர் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் பண்ணால் சல்லுன்னு போகும் போட்டு. வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு, நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சிங்கன்னா நீங்கள் விளையாடிட்டே இருக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். லெஃப்ட் ரைட்லாம் சூப்பராக மூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு. அங்கே பாருங்கள், நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ மூமெண்ட் கொடுக்கணும் போட்டு, செமையாக இருக்குது. போட் நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக கண்ட்ரோல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ரிமோட்டு. இது மாதிரி கார் ரிமோட் இல்லாமல் கூட செய்யலாம், அது எப்படி செய்கிறதுன்னு அடுத்தன ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு லைக்கு எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.